இது என்னோட ஃபர்ஸ்ட் vlogம் ஒரு ஸ்பெஷல் vlogம் கூட. இன்னைக்கு vlogல என்ன ஸ்பெஷல்னா 100 subscribers அப்புறம் 50th video இது. அப்புறம் இன்னைக்கு பொங்கல் கூட. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். हेलो फ्रेंड्स वेलकम बैक टू आवर चैनल अमी एडिट इन द वीडियो ला ब्लॉग प्लस क्राफ्ट प्लस और मिक्स्ड वीडियो दा பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்போ வாங்க பொங்கல் सेलिब्रेशनை ஸ்டார்ட் பண்ணலாம் ओके मॉर्निंग लेंदे नांगा व्लॉग एडुक्क स्टार्ट பண்ணிருக்கோம் சோ வந்து மார்னிங்ல ஒரு குட்டி வியூ எடுக்கலாம் நினைச்சோம் சோ அப்படி நாங்க எடுத்துக்கோம் நேத்து வந்து ரொம்ப மழை பெஞ்சதுனால எல்லாரும் சிம்பிளா தான் கோலம் போட்டுருந்தாங்க சோ வந்து அத நாங்க இருந்து எடுத்துட்டு இருந்தோம் இது வந்து எங்க வீட்ல போட்ட கோலம் அப்புறம் இது எங்க பக்கத்து வீட்ல போட்ட கோலம் ஃபர்ஸ்ட் பார்த்த கோலமும் பக்கத்து வீட்ல போட்டது தான் இது எங்க வீட்ல போட்ட கோலம் கோலம் எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க இது எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல போட்ட கோலம் எல்லார் வீட்லயும் கோலம் போட்டாங்க அதை எடுத்தோம் பட் எல்லார் வீட்லயும் இந்த வாட்டி சிம்பிள் லாஸ்ட் டைம்லாம் சூப்பரா இருந்து அப்புறம் இது கோவில்ல போட்ட கோலம் இப்போ கிராஃப்ட் பார்ட்டுக்குள்ள வந்தாச்சு இப்போ வாங்க கிராஃப்டி டைமுக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க அப்புறம் உங்க வீட்ல பொங்கல் பானை ஷேப்ல ஒரு குட்டி செம்ப இருந்தனா அதை எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிளாஸ்டிக்கை இந்த செம்ப சுத்தி ராப் பண்ணிக்கோங்க ராப் பண்ணிட்டு அதோட நெக் பார்ட்ல டேப் போட்டு பேஸ்ட் பண்ணனும் டேப் போட்டதுக்கு அப்புறம் மேலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஷேப்பா நாங்க ஷேப்பா கட் பண்ணல அது போதும் அப்படிங்கிறதுனால நாங்க அப்படியே வச்சிட்டோம் இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த நியூஸ் பேப்பரை எவ்வளவு உங்களால ஃபோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபோல்ட் பண்ணி நீங்க அத கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு குட்டி பீஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் உங்களுக்கு கிடைச்சிரும் நாங்க இது வரைக்கும் தான் கட் பண்ணிருக்கோம் நீங்க வேணா கூட கொஞ்சம் கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுல்ல கொஞ்சம் ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க வேற ப்ளூ கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் அது கூட வாட்டர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பிளாஸ்டிக் ராப் பண்ணி வச்சிருக்க அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதல நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல கம் அத வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க இந்த கம் அப்ளை பண்ணி பேப்பர்ல பேஸ்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே பேஸ்ட் பண்ணியாச்சு சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் தான் இருக்கு சோ நம்ம இன்னொரு செகண்ட் லேயரும் போடணும் சோ செகண்ட் லேயர்ல எப்படி பேஸ்ட் பண்றதுன்னு காமிச்சிருக்கேன் ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு புரியும் ஓகே ஃபுல்லா அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அத லைட்டா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க அப்போதான் அந்த பானையோட ஷேப் வரும் நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கணும்
ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சுகர் கேன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரா எடுத்து ஈக்குவல் ஹைட்டுக்கு அதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்மு அப்ளை பண்ணி அந்த ஸ்ட்ராவை சுற்றி நீங்கள் பேப்பர் பேஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லேயர் ஒரு லேயர் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், நீங்கள் வேணால் ரெண்டு லேயர் கூட போட்டுக்கலாம். ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் எண்டு ஒரு எண்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், இன்னொரு எண்டு ஓப்பனில் இருக்குது. ஸோ அந்த ஓப்பன் எண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட லீஃப் பண்ண போகிறோம். ஸோ அதை லீஃப் பண்ண நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய பேப்பர்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுலேருந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, ஹாஃபாக தான் கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ரோல் பண்ணி, ரோல் பண்ணதுக்கப்புறம் அதை அந்த ஸ்டிக் ஒரு சைடு ஓப்பனில் இருக்கும்ல அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி டேப் போட்டுக்கோங்க. அல்லது அதுவே ஸ்டிஃபாக நிற்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ சுகர் கேன் வந்து காயட்டும், காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் அடித்து முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்லோவாக வந்து அதை ரிமூவ் பண்ணி எடுங்க. பார்த்து பத்திரமா எடுங்க, அது வந்து கண்டிப்பாக டியர் ஆகும். ஜிஸ் டைம் எங்களால் மினி குக்கிங் பண்ண முடியல, ரொம்ப ரெய்னியாக இருக்கிறனால நாங்கள் பண்ணலை. இப்போது நீங்கள் அந்த பிளாஸ்டிக் கவரை ஷேப்பாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வேணால் அந்த ஃபுல் பிளாஸ்டிக் கவரை அப்படியே இலக்கி இலக்கி எடுத்துடுங்க. அந்த ஃபுல் பிளாஸ்டிக் கவர் இலக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி இருக்காது கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும் வெறும் பேப்பர் வச்சுட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நாங்கள் பிளாஸ்டிக் கவர் எடுக்கலை. ஸோ நீங்கள் இப்போது அந்த நிறைய பேப்பர்ஸ் மிச்சம் வச்சுருப்பீங்கல்ல அதை வந்து ஸ்ட்ரைட்டாக பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதை ரோல் பண்ணி விட்டு எண்டில் அதை பேஸ்ட் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதோ இந்த மாதிரி அது ரெடி ஆகிடும். இப்போது நீங்கள் அந்த கரும்பு எடுத்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். கரும்பு பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அந்த பவுலையும் பெயிண்ட் அடிச்சிடுங்க. இப்போது கரும்பை கலர் அடிச்சிடலாம். ஸ்டிக்குக்கு ப்ரௌன் கலர், லீஃபுக்கு க்ரீன் கலர், அப்புறம் அந்த ஸ்டிக்கில் வந்து சும்மா ஒரு லைன் மாதிரி இருக்கும்ல அதுக்கு பிளாக் கலர் வச்சு லைன் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கிராஃப்ட் இதோடைய கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட்டாக அந்த கிராஃப்ட் நாங்கள் செஞ்சதை ஒரு குட்டி வீடியோ கிளிப்ஸ் எடுத்திருக்கோம், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள்.